இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை அப்படின்றது ரொம்ப ஒரு பாப்புலர் டிஷ்ஷு. அதே மாதிரி நம்ம சவுத் இந்தியன் இந்தியன் காம்பினேஷனில் ஒரு அருமையான டிஷ் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதுதான் காலிஃப்ளவர் மிளகு பிரட்டல் அப்படின்றோம். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் சவுத் இந்தியனில் இருக்கிற இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் நார்த் இந்தியன் அதாவது இந்த இந்தியன் டிஷ்ஷும் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பஞ்சியான டிஷ்ஷு, கலர் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. எப்பொழுதுமே இந்த மிளகுன்றது ஒரு ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, எப்பொழுதுமே வீக்லி ஒன்ஸ் இந்த மிளகை சேர்த்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இன்றைக்கி அந்த டிஷ் பண்ணலான்னு நினச்சேன். வாங்க ஒரு பஞ்சியாக ஒரு பர்ஃபெக்டாக அந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்அப். இந்த டிஷ்ஷு ரெண்டு ப்ராசஸை பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு 65 மாதிரி அது ஒரு பேட்டர் மாதிரி ஒரு மாவு ரெடி பண்ணி அதில் அந்த காலிஃப்ளவர் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான அந்த டிஷ்ஷாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங்க்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ள பேட்டர் அந்த மாவு என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அதாவது அந்த டீப் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா அந்த ஆயில் பற்ற வச்சுட்டு அது சூடாகிட்டு இருக்கிறப்பவே நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ என்னென்ன இன்றைக்கி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாருங்கள், சோள மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்ல உப்பு தண்ணியில் போட்டு உள்ளே எதுவும் டர்ட்டு பூச்சியெல்லாம் இல்லைன்னா வெளியே வர அளவுக்கு உப்பு தண்ணியில் முக்கி ஒரு 1/2 hour வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எவ்வளோ சோள மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு இப்போது அரிசி மாவு எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்ச மிளகு பொடி பெப்பர் பவுடர், ஏன்னா அது பெப்பர் டிஷ் இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படிதுமே இது மாதிரி பேட்டர் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி ட்ரை மிக்ஸை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக நீங்கள் தண்ணி தொழிங்க, ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒன்று போல் மிக்ஸ் ஆகும், ஈவனாக இருக்கும் டேஸ்ட்டு, உப்பு எல்லாம் ஈவனாக கரைஞ்சி சரியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இதில் வந்து என்னென்னா நம்ம கலர் எதுவுமே சேர்க்கறதில்ல. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஒரு தோசை மாவு மாதிரி இந்த மாதிரி கரைச்சிக்கங்க. ஸோ இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா சேர்ப்போம். நல்ல கோட் ஆயிடணும், ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு, ஓரளவு அருமையாக இந்த மாதிரி கோட் ஆகிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆயில் வந்து இந்த டைமில் ஒரு மீடியம் ஹீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இதை ஒன்றொன்னா போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி இது நம்ம எடுக்கிறப்பே தெரியும் அது வெந்திருக்கிறது. ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். இதில் ஒரு முக்கியமான ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஆயில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பேன் வச்சுட்டு நம்ம இந்த பெப்பர் சாஸ் அடித்து அதில் தான் அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி சூடான ஆயிலில் இதை ஒரு வாட்டி பிளான்ச் பண்ணி போடுறோம். ஏன்னா அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், அதில் நம்ம கோட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணுறப்போ கரெக்டான ஒரு மவுத் ஃபீல் கிடைக்கும். அது ஒரு முக்கியமான டெக்னிக் இதில். ஸோ இப்போ நம்ம ஸ்டேஜ் 2 இருக்கோம், பெப்பர் சாஸ் பண்ண போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ், ஏன்னா இது ஒரு சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் ஒரு காம்பினேஷனாக இருக்கிற ஒரு சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடலெண்ணெய் தான் எனக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருக்கிற வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
கடலை எடுத்துக்குவோம். இது ஒரு ட்ரை ஸ்டார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு ஆயில் கொஞ்சம் நல்ல சூடாகி வரப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்க்குறோம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு எடுத்துங்க. எவ்வளோ கடுகு எடுத்திருக்குமோ அதே அளவு, ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம், ஸோ அதை பொரிஞ்சு வரப்பவே கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். ஏன்னா வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த டிஷ்ஷுக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிடணும், ரொம்ப முக்கியம் அந்த ஆனியனு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு மைல்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும், அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு நம்ம வதக்கணும். ரொம்ப முக்கியம் அந்த ப்ராசஸ் இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைல்டு ஒரு கோல்டன் கலரில் இந்த வெங்காயம் நல்லா இப்போ ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அந்த வாசனையே நமக்கு நல்லா தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் போடுவோம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் போகிறதுக்கு வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 தக்காளி எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஒரு பல்ப் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ நான் சேர்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துருவோம். இப்போ என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து அவ்வளோ காரம் இருக்காது, கலர் தான் இருக்கும். ஸோ அதனால் இது பரவாயில்ல, சேர்க்கலாம். கொத்தமல்லி பொடி ஒரு ஃபுல்லாக 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூன். இந்த மெட்ராஸ் கறி பவுடர் சேர்க்குறேன். இதில் வந்து என்னென்னா இந்த ஃபெனல் இருக்கும், அதாவது சோம்பு கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க. அதான் சில இடத்துல இந்த மீட் கறி பவுடர்னு கூட கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் பவுடர் தான். ஸோ இது வந்து இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போது இது மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மசாலா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மசாலா சேர்க்குறப்ப கருகிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1 குக் ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக ஒரு சாஸ் மாதிரி இப்போ வந்துருச்சு. இந்த மசாலா கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர், அந்த பச்சை வாசனை நம்ம சேர்த்த பவுடர்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா குக் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆயில் அழகாக கொஞ்சம் செப்பரேட் ஆகி வருது, ஓரளவுக்கு இந்த மசாலா குக் ஆயிடுச்சு.
ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய கதாநாயகன் பெப்பர் பவுடர், மிளகு பொடி ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக போடுங்க. ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பட் பெப்பர் தான் மெயினாக இருக்கணும். 1 to 1.5 ஸ்பூன் போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பெப்பர் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் லைட்டாக ஒரு கிரேவி மாதிரி கொண்டு வந்து ஒரு கொதி குறணும் அது. அப்படின்னா தான் அந்த பெப்பர் அந்த மிளகோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த கிரேவியில் நல்லா இறங்கும். இப்போது அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கரெக்டாக அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா அழகாக செப்பரேட் ஆகி வருது இல்லையா. ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பொரித்த ஆயில் கொஞ்சம் வச்சு சூடு பண்ணி நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரில் கரெக்டாக ஒரு பிளான்ச் மாதிரி போட்டு ஒரு 10 seconds அந்த கிறிஸ்பானோன்னு எடுத்து திரும்ப இந்த பேனில் மிக்ஸ் பண்ணி ஒரு டாஸிங் பண்ணுறோம். ஸோ இப்போது பர்ஃபெக்டாக அது ரெடி. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், தனியாக இதை எடுத்து வச்சிட்றேன். வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண கடாய் அதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை அந்த எண்ணெய் நல்லா சூடானோடனே போட்டு ஒரு 10 seconds எடுத்து வச்சிடறோம். அது நல்ல அந்த மொறுமொறுப்பு கிடைக்கிறதுக்காக அதை இம்மிடியட்டாக அந்த பேனில் திரும்ப ஹீட் பண்ணி டக்குன்னு போட்டு ஒரே ஒரு டாஸ் பண்ணி அப்படியே கோட் ஆனோடனே அதை எடுத்து சர்வ் பண்ணுறோம் கார்னிஷோட. ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து அந்த மவுத் ஃபீலுக்கு ரொம்ப முக்கியம் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. ஸோ இப்போது நம்ம குயிக்காக போட்டு இதை அழகாக பிளான்ச் பண்ணிடுவோம். ஸோ போட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஒரு 10 seconds அவ்வளோதான், ஜஸ்ட் அந்த மொறுமொறுப்புக்காக. ஸோ இந்த கடாய் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பேன், நம்ம கிரேவி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேன் வச்சுட்டு இதை அதில் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு டாஸ் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ ரெடி, நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இப்போது இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அழகாக ஒரு கோட் ஆகிற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு டாஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸ் பண்ணுறப்பவே அந்த கிறிஸ்பினஸ் இன்னும் தெரியுது நமக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அந்த மவுத் ஃபீல் அப்படியே இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஜஸ்ட் நல்லா செழிப்பாக போடுங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் காம்பினேஷன் டிஷ்ஷு. ஜஸ்ட் ஒரு டாஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே சுட சுட ரெடியாக வச்சுங்க சர்விங் டிஷ்ஷை. அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா கெஸ்ட்லாம் அசந்துடுவாங்க. அந்த மவுத் ஃபீல் பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், அதே மாதிரி உள்ள அந்த நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பைசி காலிஃப்ளவர் மிளகு பிரட்டல் ரெடி. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த டிசம்பர் மாதம் இந்த கிவ்அவே ஒரு ஆக்டிவிட்டி நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை தனி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம், அதோட லிங்க் நாங்கள் கொடுத்துருக்க மேலே, அதை பார்த்துட்டு அதில் டெஃபினட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷில் வித்தியாசமாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.